ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, போன தடவை ஜெயின் செஸ்ட் ஓப்பன் பண்ணோம், இந்த தடவை மேஜிக்கல் செஸ்ட்டு. என்ன அது, நடுவில் உருப்படி எந்த விடையும் போடாமல் வெறும் செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார்த்து நாங்கள் என்ன நாக்கே அவிழ்க்கிறதுன்னு கேட்காதீங்க. அவனும் ஏதாச்சும் வித்தியாசமாக ஒரு ஐடியா கிடைக்கும்னு பார்க்குறேன். இன்னும் நம்ம கையில் சிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். லைவ் அட்டாக் ஓகே, மைனர் வச்சு லைவ் அட்டாக் போடணுன்ட்டு இருக்குது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக இல்லை, அடுத்த இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் மைனர் வச்சு கண்டிப்பாக லைவ் அட்டாக் போட்டுறேன். சரி, செஸ்ட்டு வர நேற்றுலேருந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நானும் நேற்று வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன், நேற்று சுத்தமாக டைம்ல. ஸோ அதனால தான் இப்போ பண்ணலான்ட்டு. ஸோ குறுக்க இன்றைக்கி என்னென்னா, மேஜிக்கல் செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இவனோட ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரி அரேனா மேட்ச் வின். நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2983 லெஜெண்ட்ரி பிளேயர் தான் அவர். அவரோட இப்போ தான் ஜெயித்தேன். 3-0 அவர் கிவ் அப் பண்ணிட்டார். ஒரு டவர் அவர் கிட்டத்தட்ட விட்டோன்னே கிவ் அப் அவர். ஏன்னா நான் ஃபயர் ஸ்பிரிட்ஸு, ஃபயர் பாலு, ஃபர்னஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். அவரோட டிஃபென்ஸ்லாம் பாருங்கள், மினியன்ஸு, காப்ளின்ஸ், ஈச்சே செத்துடுது. என்னோடய ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரி அரேனா வின் வந்து இங்கே இருக்குது. நான் இப்போ மேட்ச் அப்போ பார்ப்போம். நம்ம அது முடிவு செஸ்ட்டு குவிக்காக ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, 2 ஜெம்ஸு. ஓகே, ஒரு ஃபயர் பால் ஸாப் வேணும். பாட் பேர் நெட்டு, காபி நெட்லாம் எவண்டா கெட்டது. ஓகே, 3 ஸாப் நல்லது தான். என்ன அது, என் டெக்கில் உள்ள இது மட்டும் ஒன்று கூட ஜாப் வருது. இன்னும் கொஞ்சம் நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். கோல்டன் செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணணும். 200 பரவாயில்ல. 3 ஆர்ச்சரு, ஏதோ பேருக்காச்சும் பரவாயில்ல. ராக்கெட்லாம் இது வரைக்கும் யாருக்குமே ரெக்வஸ்ட்டும் போட்டதில்லை. ஐயோ, மேஜிக்கல் எதுவும் எப்பிக்கு வரப்போதே, ஒரு சஸ்பென்ஸாக இருக்கே. 3 ஜெம், நைட். வா, ராக்கெட் அப்கிரேட் அவைலபிள். சூப்பா, 40 மணி நேரம் ஓகே. ஸோ ஃபைனலாக டோர்னமெண்ட்லாம் இல்லை, இனிமேல் தான் ஜாயின் பண்ணோம். நான் ஃபுல்லாக நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக செம்ம பிஸி. ஸோ ஓகே, மேஜிக்கல் 7 கார்டு இருக்குது. 587 கோல்டு, 16 ஹார்டு, 17 டெஸ்ட்லா. இது வேண்டாம் சொல்கிற, அதான் தெரியுதேன்றீங்களா? சொல்லுங்கள். அது இன்னும் ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. 4 விசா, 40. வெரி குட், இதை நான் யூஸ் பண்ணுற கார்டு தான். 7 ஃபயர் பால், நல்ல விஷயந்தான். ஐயே, ஒரே ஒரு எப்பிக்கு தான் வரப்போதா? அதுவே 3 எப்பிக்கு வச்சு நான் என்ன பண்ணுறது? டார்க் பிரேன்ஸ் அண்ட் சேன்ஸ், டார்க் பிரேன்ஸ். அந்த கற்பனை அப்கிரேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு காட்ஸ் வந்திருந்தால் கூட பரவாயில்ல. டார்க் பிரின்ஸ் நான் நினச்சேன், கார்ட்ஸ் இல்லைண்டா. ஏன்னா மற்ற எல்லா எப்பிக்குமே எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. நிறைய கார்டு லெவல் 3க்கு எலிஜிபிளான கார்டெலாம் வந்துச்சு. கார்ட்ஸு டார்க் பிரின்ஸ் கூட தான் வராமல் இருந்துச்சு. ஆ, காபின் பேர்லாம் வரல. கார்ட்ஸ் கூட லெவல் 2 போட்டாச்சு. டார்க் பிரின்ஸு இந்த இடம் சர்ப்ரைஸாக ஒன்றுமே இல்லை. யார் வாஷ் லேனு, உன் பேர் நோட் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து 4 கார்டு கடைசி 10 மினிட்ஸில் ஜாயின் பண்ணிட்டு 4 கார்டு வாங்கிட்டு போயிடுறேன். வாஷ் லேன் எங்கேயும் போயிடாது. ஓகே, ஸோ நம்ம அந்த லெஜெண்ட்ரி அரேனா மேட்ச் பார்ப்போம். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஜஸ்ட்டு ரொம்ப ஃபீலாக வரேன் நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு இப்போ எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். ஓ, 2-8 போயிட்டா. ஆக்சுவலாக தெரியும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லெஜெண்ட்ரி அரேனா மேட்ச் அரேனாவே லெஜெண்ட்ரி தான். வா 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 வா. ஆக்சுவலாக நானே இப்போ லெஜெண்ட்ரி அரேனா ஜஸ்ட்டில் இருக்கேன். காமிக்கிறேன் என்னோடய ப்ரொஃபைல் நான் பாருங்கள், லெஜெண்ட்ரி அரேனா. நீங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கோங்க, நார்மல் பேட்டில் தான், டோர்னமெண்ட் பேட்டில்லாம் கிடையாது. நார்மல் மல்டி பிளேயர் ரிசர்ச் பண்ணி போகிறது தான். எப்பயும் போல் நான் ஃபர்னஸ் எடுத்து வச்சுருவேன். அது குக் பண்ணி அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். போத்தனும் வந்து ஜாம் பண்ணி வந்துடும். இதோட 169 அவரோட டேமேஜ்னு நினைக்கிறேன், சம்திங். ஆமாம், என்ன ஃபயர் ஸ்பிரிட்ஸ் லெவல் 9னா 169 2 ஜெயண்ட்டுக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஃபயர் பால் நல்லவெல்லாம் போடல. நானே யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபயர் பால் பற்றி. அது ஃபர்னஸ் சப்போர்ட்டர் வந்து ஜெயிண்ட்டு போயிருந்தாலும் இது இவன் ஐசிஸோட பாருங்களேன், செம்ம ஸ்லோ ஆகுது, செம்ம கடுப்பாக இருக்குது எனக்கு. தேவையில்லாமல் அந்த ஃபயர் ஸ்பிரிட்ஸ் பெக்காக்காக நான் அந்த ஃபயர் ஸ்பிரிட்ஸ் அறிக்கை விட்டு காலி பண்ணிட்டேன். ஓகே, டன். பாருங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் நினைக்கிறோம். சாப் போட்டு மேனேஜ் பண்ணுறோம். அவனும் சாப்பாடு ரெட்டியாக வச்சுருக்காப்புல. அவன் ஏஜெலாம் போட்டு பார்த்தான். அதோட அவனுக்கு நடுவில் அவனுக்கு லெஃப்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நடுவில் அவன் ஏதோ நெட்டு ப்ராப்ளம்னால நடுவில் லெஃப்ட் ஆக மாட்டானா? லெஃப்ட் ஆகிடுவான்னு
இல்லை இல்லை, இவன் ரைட் ரைட், சாரி சாரி சாரி, இவன் லெஃப்டில் ஆக மாட்டான், ஒழுங்காக தான் விளாடுவான், ஆனால் விளாட தெரியாமல் விளாடுவான், அவ்வளோதான். அவனுக்கு ட்ரிபிள் மஸ்கட் கூடுறது எலிக்ஸர் இல்லை, அதனால் திரும்பி இதே இறக்கி விட்டான். இதை பாருங்கள், ரெட்டியாக வச்சுருக்கான் ட்ரிபிள் மஸ்கட், அடுத்தது இறக்கி விடுறது அவன் ஜெயிண்ட் காலி அங்கே, அவ்வளோதான். இல்லை பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, லெவல் 6 ட்ரிபிள் மஸ்கட் ஃபயர் பால் போட்டிருந்தால் முடிஞ்சிருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு ஃபயர் பால் இல்லைண்ணா, ஃபயர் பால் அங்கே போட்டதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெக்கார்டிங் வர ஸ்டாப் ஆகுதா? நோ சீஸ், ஓகே கொஞ்சம் ஓட்டிடுவோம், ரெக்கார்டிங் ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறோம். கடைசியாக இன்னொரு குடிகாரனை ஒருத்தனை நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ஓட்டும், அதுதான் பிக்கா போச்சு, அடிச்சு நோத்தியாச்சு, அவ்வளோதான், அப்படியே ஜெயிச்சாச்சு. கடைசியில் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ண, தலை பயங்கரமாக ட்ரை பண்ணார். இந்த அவனோட கடைசி புஷை பாருங்க, பயசு பிடிச்சி வச்சு பெக்கா வந்துட்டான் கிட்டத்தட்ட, அந்த பார்பேரியன்ஸ் அது எல்லாம் சாப்பாக போட்டு நிப்பாட்டி கடைசியில் ஃபயர் பால்லாம் போட்டாப்ல, முடிஞ்சு போச்சு. என்னோடய ஃபாஸ்ட் லெஜண்ட் வரேன் நான் ஃபேன். ஏ ஓகே அவ்வளோதான். ஓகே கடைசியாக இப்போ அந்த கிளிப்பை நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன், நம்ம குடி போத ப்ரின்ஸ். ஆமாம் அது கேஸ் சாரி, அது பேசிகிட்டு இருக்கும்போது போயிடுச்சு, ஜஸ்ட் இதை காமிக்கணுன்றது அந்த ட்ராஃபிக் தான் முன்னாடி கவனிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம 2953 இருக்கோம், இப்போ கூட ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான் பீட் பண்ண, ஆக்சுவலாக அவரும் லெஜெண்டரி அரேனால தான் வந்திருக்காரு, தோற்று வந்திருக்கார் 2983, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ திரும்பி 2986 ஜெயிச்சு போயிட்டார், நல்ல டக்கு தான் பட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது, தோத்துட்டாரு. அண்டு என்னோடய ஹையஸ்ட் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா 2980, அந்த மேட்ச் அந்த 2980 டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். யாரோட வந்துச்சுன்னா ஸ்பென்சர் $23 ஒரு யூடியூபர் இருப்பார், ஸ்பென்சர் $23 சிம்பிள் வந்து 3-0 லீவு கண்டிப்பாக இருக்காது, அது ரொம்ப அப்போ விளாண்டது. ஸ்பென்சர் $23, மிஸ்டர் ஸ்பென்சர் இல்லை, அதான் இல்லை சொன்னாங்க, அவர் வந்து அசால்ட்டாக அடித்து இறக்கி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் போனேன் திரும்பி 2700 வரைக்கும் தோற்று போனேன், அதுக்கப்புறம் இப்படி மேனேஜ் பண்ணி இப்போ 2953 இருக்கேன். இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா நான் லெஜெண்ட் ஏறினேன், ஜெயிக்கணுமே. ஆல்ரெடி அங்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சா லெஜெண்ட் ஏறினாலும் இந்த நிலைமையிலேயே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் இந்த ரெண்டு மேட்சுக்கு நாங்கள் போகிறோம். சரி ஓகே, ரொம்ப பேசணும்னா ஜஸ்ட் இதை காமிக்கிறேன், அந்த குடிபோது பிரின்ஸ் வீடியோவை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸாக. அவன் அதில் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன், ஒரு ட்ரூப் இறக்கி விட்டு அது என்ன பண்ணணுமோ அதை தவிர மற்ற எல்லாம் அங்கே பண்ணணும். சரி ஓகே டடா, அந்த வீடியோ முடிஞ்சோடனே தானாக வீடியோ கட் ஆகிடும், இப்போ உங்கள்கிட்ட இப்பயே டடா பாய் சொல்லிக்கிறேன். காய்ஸ் அந்த பிரின்ஸு எங்கே போகுதுன்னு கொஞ்சம் கனிங்க பார்த்தீங்களா, மேலே போகுது கீழே போகுது, மேலே போகுது கீழே போகுது, இந்த தான் நான் சொன்னது வீடியோ டைட்டிலில்.